ஆக்கத்தை தடுக்கும் துக்கம் துக்கம் துன்பம் இவைகள் நம்மிடம் சொல்லிவிட்டு வருவதில்லை. ஆனால் இந்த மனித வாழ்வில் நிச்சயம் அவைகளை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். துக்கமே இல்லாம வாழ்ந்தா எத்தனை இனிமையா இருக்கும்னு நாம் ஆசைப்படுறோம். அப்படி ஆசைப்படுறவங்க அதிகம். ஆனா அப்படி இருந்துட்டா அனுபவமே இல்லாம ஒரு ஜடமா தான் நாம் வாழ்வோம். துன்பத்தை சந்தியாத அதன் மூலம் உண்மையை சிந்தியாத மனிதனை மரக்கட்டைக்கு ஒப்பிடலாம். துக்கம் எந்த பேதமும் இல்லாமல் எல்லார் வாழ்விலும் வந்து போகிறது. அதில் அநேகர் நீந்தி கரை சேர்ந்து விடுகிறார்கள். வெகு சிலர் துக்கத்தில் மூழ்கி வாழ்க்கையை தொலைக்கிறார்கள். உங்களுக்கு வரும் துக்கத்தை உங்கள் மனதில் சமாளித்துக் கொண்டு பிறருக்கும் குடும்பத்திற்கும் உலகத்திற்கும் ஆற்ற வேண்டிய பணிகளை தளர்வு இல்லாத நிலையில் நீங்கள் செய்யக்கூடியவராக இருந்தால் நீங்களே ஒரு பண்பட்ட மனிதர். மருத்துவமனை ஒன்றில் தன்னுடைய ஒரே மகன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய மருத்துவர் வீட்டில் இருக்கிறார். அவருக்கு தகவல் தெரிவித்து விட்டோம் என்றார்கள் மருத்துவமனை ஊழியர்கள். தகப்பனோ துக்கத்தை தாங்க முடியாமல் இங்கும் அங்குமாக ஓடி மருத்துவமனை பணியாளர்களிடம் தயவு செய்து போன் பண்ணி பாருங்க, எந்த இடத்துல டாக்டர் காரன் கேளுங்க என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் பதசத்தோடு. அவர்களும் இதோ வருகிறார், அதோ வருகிறார், இதோ வந்து விட்டார் என்று பதில் சொல்லிக் கொண்டே இருந்தார். ஆனால் மருத்துவர் வந்தபாடில்லை. அந்த வாலிப மகனின் தந்தை ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்தார். மருத்துவமனை ஊழியருடன் கோபப்பட்டார். என் மகனுக்கு மாத்திரம் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் உங்களை எல்லாம் உண்டு இல்லை என்று பண்ணிவிடுவேன் என உக்கிரமானார். திடீரென்று மருத்துவரின் வாகனம் வந்து நின்றது மருத்துவமனை வாசலில். இந்த மனிதர் அந்த மருத்துவரை பார்த்து, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? என் மகன் உயிர் போக போகிறது என்று தகவல் சொல்லிய பின்பும் இப்படி சாவகாசமாய் வருகிறீர்களே என்று சொன்னதையும் காதில் வாங்காமல் மருத்துவர் வேகமாய் ஆபரேஷன் தியேட்டருக்கு சென்றார். சிறிது நேரத்திலே அறுவை சிகிச்சை முடித்துவிட்டு எந்த பதிலுக்கு காத்திராமல் தன் வந்த வாகனத்தில் ஏறி சென்று விட்டார். ஆம், அந்த வாலிப மகன் அபாய கட்டத்தை கடந்து விட்டான். ஒரு மருத்துவமனை ஊழியர் அந்த தகப்பனிடம் வந்து, உண்மை தெரியாமல் மருத்துவரிடம் கோபப்பட்டு விட்டீர்களே, இன்று காலை அவரது மகன் ஒரு பெரிய விபத்தில் அகப்பட்டு உயிரிழந்து விட்டான். தன் மகனுக்கான இறுதி காரியத்தை செய்து கொண்டிருந்த அவரிடம் தங்கள் மகனை பற்றி சொன்னபோது, துக்கத்தில் இருந்த அவர் உங்கள் துக்கத்தை மாற்றுவதற்காக அந்த இறுதி காரியத்தில் இருப்பதை விட்டுவிட்டு இங்கே வந்து உங்கள் மகன் உயிரை காப்பாற்றி சென்றிருக்கிறார் என்றார். அந்த தகப்பன் அதிர்ச்சியில் பிக்கித்து போனார். அன்பர்களே, அந்த மருத்துவரின் துக்கம் ஆக்கத்தை தடுக்க முடியவில்லை. துக்கத்தை கடந்த அவரது செயல் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது அல்லவா? இப்படிப்பட்டவர்களைத்தான் மாமனிதர் என்று இந்த உலகம் அழைக்கிறது. இயேசு தமது அடியாரிடத்தில், உங்களுக்கு துக்கம் வரும், அதற்காக வருத்தப்பட வேண்டாம், இந்த கடினமான சூழ்நிலையை நீங்கள் தொடர்ந்து விட்டால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றார். இந்த காணொளியை பார்த்துக் கொண்டிருக்கிற அல்லது இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பானவர்களே, உங்கள் வாழ்வில் துக்கமா? அதை ஆண்டவர் இயேசுவிடம் சொல்லுங்க. அவர் உங்கள் துக்கத்தை நீக்கி அதை தாங்குவதற்கான பலனை தருதோடு துக்கத்திற்கு நடுவில் பல நல்ல ஆக்கம் புரிவதற்கான இரக்கமும் செய்வார். இறை இயேசுவின் பேராசிர்வாதம் உங்களுக்கு உண்டாவதா? God bless you.